ஹாய் டியூட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அங்கால்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா காடை பிரியாணி. நம்ம 1 kg காடை பிரியாணி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ அதை எப்படி செய்கிறதுன்றதை நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க. ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்களே வீட்டில் வந்து காடை பிரியாணி பெருசாக ட்ரை பண்ணதில்ல சார். ஃபஸ்ட் டைம் நம்ம செய்வோம், நம்ம பிரியாணி தான் ரெகுலராக செய்கிறோமே அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம இதை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம். ஸோ ட்ரை பண்ணும்போது சொன்ன எங்கிட்டயே வந்து வேலையை விட்டுட்டாங்க, கழுவுற வேலையை. ஸோ அதனால் நானே உட்காந்து கழுவ வேண்டியதாகிடுச்சு. நம்ம வந்து கட்டிங் பண்ணுறது கிண்டுறதோட வேலை முடிஞ்சுது. ஸோ இந்த வாட்டி கழுவியும் நானே ரெடி பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து அந்த ஸ்மெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. ஸோ இதை கழுவி வச்சிடலாம். ஸோ அடுத்தது வந்து பாஸ்மதி அரிசி. பாஸ்மதி அரிசி பார்த்திங்கன்னா நான் யூனிட்டி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து நல்ல நீட் நீட்டமாக நல்லாயிருக்கு. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். ஸோ இப்போ வந்து அதுக்கு முன்னாடி வந்து நம்ம முழுசாக போடுறதுனால கொஞ்சம் மசாலா இறங்கணும்ல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் தயிர், அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் காரத்துக்கு வந்து தனி மிளகாய் தூள், அப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, அப்புறம் உப்பு தேவையான அளவு, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 to 1 hour நீங்கள் பிரியாணி வந்து செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து இதை நீங்கள் தனியாக ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெங்காய தக்காளிலாம் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டைமிங் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு செய்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம டபராவை தூக்கி மேலே வச்சு செட் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 1 kg நம்ம வந்து நார்மலாக வீட்டில் இருக்க சிங்கிள் ஸ்டவ்லேயே வச்சு பண்ணிட்டோம் நாங்கள் அன்றைக்கி. ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நெய் போட்டுக்கோங்க. நெய் வந்து பிகினிங்கில் வந்து நெய் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. நம்ம எடுத்து இறக்கும்போது கொஞ்சம் நெய் நிறையா போட்டிங்கன்னா அப்போ இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதில் போடுறதுக்கான பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பட்டை, ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியன் எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரியாணிக்கு வந்து ஆனியன் நிறையா போடுங்க. ஸோ எந்தளவுக்கு நம்மளுக்கு மசாலா நல்லா அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு பிரியாணி. ஸோ அது கொஞ்சம் வதங்கட்டும். அது கூட வந்து காரத்துக்கு மிளகாய், ஒரு 5 மிளகாய் போட்டிருக்கோம் நம்ம. பிரியாணி நல்லா கலராக வரணும்னா கலர் பவுடர்லாம் எதை சேர்க்காதீங்க. இதுமாரி வந்து காஷ்மீர் சில்லி பவுடரை வந்து நீங்கள் பிகினிங்லே போட்டு வதக்கும் போதே போட்டிங்கன்னா அது எண்ணெயிலே இறங்கிடும். அதனால் வந்து ரைஸ் குக் ஆகும்போது அதுவும் நல்லா கலராக வந்துடும் ரைஸ் உங்களுக்கு. இது கூட நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு 4-5 ஸ்பூன் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் 1 கிலோவுக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து இஞ்சி வந்து டாமினேட் பண்ணுற அளவுக்கு வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கினதும் நம்ம வந்து தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் கிண்டிடலாம் நம்ம, ஏன்னா அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் லைட்டாக கிண்டிகிட்டே இருங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு விழுது போட்டதுக்கப்புறம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காய், இது வெங்காயம், தக்காளி, இதெல்லாமே கொஞ்சம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நம்ம. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்ம வந்து புதினா, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு புதினாவும் அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம கிண்டிடலாம். கிண்டிட்டு நம்ம வந்து இதில் அடுத்தது வந்து கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம கொஞ்சம் தான் தயிர் ஆட் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம வந்து மசாலா வந்து ஊற வச்சுருக்கோம் காடையை, அதனால் தயிர் கொஞ்சமாக போட்டாலே போதும். இதெல்லாம் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. நல்லா இப்போ கிரேவி ஸ்டேஜுக்கு வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டோன்னா இன்னும் நல்லா குக் ஆகும் நல்லா நமக்கு. இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு, வந்து குழ குழ குழன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தாங்க பிரியாணியை வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம காடையை வந்து எடுத்து வச்சிடலாம். இது எல்லாத்துலேயும் எடுத்து போட்டுடலாம் காடையை. 3, 4, 5. ஸோ 1 கிலோ அரிசிக்கு நம்ம வந்து 5 காடை போட்டிருக்கோம் நம்ம. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு கிண்டு கிண்டிடலாம் நம்ம. கிண்டிட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். ஸோ கொஞ்சம் நல்லா குக் ஆகி நல்லா மசாலாலாம் இறங்கும் நம்மளுக்கு காடையில். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா பஞ்சு பஞ்சாக ஆகிடுச்சு.
ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நல்லா கொதிக்க விடலாம். நம்ம நல்லா கொதிக்கும் போது தான் நம்ம வந்து திரும்ப வந்து அரிசி போடணும். ஸோ தண்ணி ஊற்றினோடனே போட்டக்கூடாது. ஸோ இப்போ பாருங்கள் நல்லா பபுள்ஸ் வருது நல்லா நம்மளுக்கு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி, பாஸ்மதி அரிசி கழுவி வச்சுருந்தோம். ஸோ தனியாக தண்ணி வச்சு ஊற வச்சுலாம் வைக்காதீங்க, அப்படியே கழுவுன தண்ணியிலே இருக்கட்டும் வடித்து வச்சதில். ஸோ இதுக்கப்புறம் கிண்டுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பதமாக பொறுமையாக கிண்டுங்க. அரிசி ஏன்னா பாஸ்மதி உடஞ்சிரும் டக்குங்க. கடைசியில் கொஞ்சமாக வந்து லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சது தான். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு 15 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து குக் ஆக ஆரம்பித்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ லைட்டாக ஒரு கிண்டி கிண்டிட்டு திரும்ப நம்ம மூடி வச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக பிரியாணி நமக்கு வந்து குக் ஆகி ரெடி ஆகிடுச்சு. ஒரு 20 மினிட்ஸில் வந்து பக்காவான பிரியாணி, காடை பிரியாணி. ஸோ நம்ம கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நெய் ஊற்றி கொஞ்சமாக வந்து புதினா போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இறக்கணுன்னா நம்மளுக்கு வந்து தரமான காடை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக பிரியாணி சாப்பிடணும், எப்பவுமே சிக்கன் மட்டன் அந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு பதிலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இந்தமாதிரி ட்ரை பண்ணுங்கள். காடை பிரியாணி ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம கடையில் இருக்க மாதிரி ஒரு ஸ்டைல் வரணுன்றதுக்காக என்ன பண்ணியிருந்தோன்னா கேசரி பவுடரில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மேலே லைட்டாக ஊற்றி விட்டுருந்தோம். ஸோ அது கிண்டனா வந்து அரிசி 1-2 அரிசி பார்த்திங்கன்னா கலர் ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ அந்தமாரி கலருக்காக யூஸ் பண்ணியிருந்தோம் நாங்கள். மற்றபடி நாங்கள் கலர்ஸே யூஸ் பண்ண மாட்டோம் ஆக்சுவலாக மோஸ்ட்லி பிரியாணியில். ஸோ அப்படி கிண்டும் போதே பாருங்கள் அப்படியே ஆவி பறக்க வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மேலே அப்படியே காடை அப்படியே ரெடியாக உக்காந்துருக்கு நாங்கள் சாப்பிட்றதுக்கு. ஸோ நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுக்குங்க. பை பை.